உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு குடிக்காரன். Celebrate Indian weddings with the most trusted jeweler, Sri Kumaran Thangamaligai. ஆசியாவிலேயே மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரே காலேஜ், சென்னை அம்ருதா. ரொம்ப ரக்கடா சிரிச்சிருக்க மாட்டேன், அப்படி உருந்தா இருக்கும். என்னடா அப்படியா அப்படின்னு சிரிக்கும். அப்படி அது இருக்கீர்கள் அதிகபட்ச சந்தோஷமே அவ்வளவுதான். நம்ம பார்க்குற கண்ணை தூங்கி எழுதும் எழுதி பார்ப்பேன். இப்படிதான் பார்ப்போம். இதில் அப்படி பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கணும். டான்ஸ் ஆர் சொல்லார் இப்படி பார்க்கக்கூடாது. பட்டாக்கு பார்க்கணும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கீங்களா? அட்டகாசம் இருக்குது. அதாவது அந்த நல்லா இருக்கீங்கன்ற வார்த்தையிலேயே அந்த பாசிட்டிவ் வைப் அப்படியே தெரிக்கிறது. அதனால சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் யார் பேசணும்னு கேட்க சொன்னேன். யாரும் இல்லை சார், நானாவே பேசுறேன். சும்மா போய் சொல்லாத தம்பி. இல்லை சார், உண்மையாகவே எனக்கு நல்லா வைபாவே இருக்கு. சரி, சூப்பர். நெக்ஸ்ட் சபரி மூவி. ஆமாங்க. எப்போ கமிட் ஆனீங்க, எப்படி கமிட் ஆனீங்க, என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? ஃபர்ஸ்ட் நரேட் பண்ண போதும். எனக்கு தெலுங்குல வந்து மேனேஜர் அண்ணா நாராயணா இருக்காங்க. ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை. ஓகே, அப்படி ஆரம்பித்த படம் தான் இந்த படம். அவர் என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்துச்சு. வா, யார் என்னென்ன கதாபாத்திரம் இருந்தது, என்ன சொன்னாங்களோ அது அப்படியே இருந்துச்சுங்க. இயக்குனர் வந்து எப்போதும் ஒத்தையாட பிடிக்க மாட்டார். இதுதான் இதுதான், நீங்கள் என்ன சொல்ல மாற்றிக்க மாட்டார், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தார், ரொம்ப நேர்த்தியான ஒரு இயக்குனர். உண்மையிலேயே பெரிய வாழ்த்துக்கள். நாங்கள் நிறைய நல்லா அழகாக வேலை பார்த்துக்கோம். எதையும் பெருசால வந்து கோவப்பட்டுலாம் வேலை ஆக மாட்டார். ரொம்ப அழகா சூப்பரா விளவுவார். கொடைக்கானல்ல டிசம்பர் மாசம் ஷூட் நடக்குது. மழை சீன் கூட வச்சு தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். காம்ப்ரமைஸ் ஆகலை தம்பியா? காம்ப்ரமைஸ் பத்தரை மணிக்கு சொம்ப குளிர். டிசம்பர் மாசம் எப்படி இருக்கும், பயங்கர குளிர். அதுல மழை வரும், உள்ள போயிட்டு திரும்பி வெளியே வரணும், வெளியே வந்து திரும்பி கார்ல ஏற்றணும். ஒரு குழந்தை தூக்கி உள்ள வந்து உள்ள வச்சு கார் ஏற்றி கார்ல போகணும். மழையிலேயே போகணும், மழையிலேயே போகணும். இல்ல நான் நினைச்ச கூட போறேன், நான் நினைக்கிறேன், வரலட்சுமி நினைக்கிறாங்க, நாங்கள் நடிக்கணும். இது அதில் இருக்க எல்லா மக்களும் நினைச்சாங்க நாங்களாவது போய் ஈட்டில் உட்காந்து திருப்பியும் அதை காய வச்சுட்டு வெளியே வந்தோம். ஆனால் இங்கே யாருமே உள்ள திருப்பி போகவில்லை. அங்கே இருக்க நெருப்பு மூட்டிட்டு அப்படி தச்சு திருப்பி அப்படி மழை நினைவாங்க. யாருமே ஒரு வார்த்தை பேசுகிறேன், ஒரு வார்த்தை. இயக்குனர் மேற்கொண்டு அவரும் நினைச்சாரு. ஸோ அந்த அந்த படத்தோடைய முக்கியமான விஷயமா இருந்தாங்க. வெற்றிக்கான காரணம் தான் தம்பியா, எல்லாம் சூப்பராக வேலை பார்த்தாங்க. அது கூட நாங்களும் வேலை பார்த்தோம், நீங்களும் வேலை பார்த்தோம். அதான் சார், அதாவது இப்போ நீங்கள் பேசும்போதே வா ஒரு மாதிரியா நல்லா ரசிச்சு பேசுறீங்கல்ல. ஆமா, அது பொதுவாகவே நீங்க நார்மல் லைஃப்லயே அந்த மாதிரி. நான் இப்படிதான் இருப்பேன் தம்பி, இப்படிதான் உங்க யதார்த்தம். ஆமா, இது யதார்த்தம் இப்படிதான் நம்ம பேசுவேன், இப்படிதான் பேச முடியும். என்னால பேச முடியாது,
உங்களை பார்க்கும்போது அப்படியே உங்களையே பார்த்துட்டே அப்படியே இருக்கு. இது உங்க இன்டர்வியூக்காகவோ கேமராக்காகவோ சொல்ல பர்சனலா ஃபீல் ஆச்சு. இப்போ நீங்க சொன்ன அந்த ஒரு சொன்னீங்க படம் எப்படி கமிட் ஆனீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க பேசும்போது அப்படியே உங்களையே பார்த்துட்டு அப்படியே அப்படியே நோட் பண்றாங்க. இல்ல வார்த்தைக்கு ரொம்ப அடக்காத காதுக்கு இனிமையா இருக்கு. நீ பேசுற வார்த்தை இனிமையா இல்ல இல்ல காதுக்கு இனிமையா இருக்காது. இனிமையா இருக்கிறதுக்கு நான் பேசுற வார்த்தை என் காதுக்கு இனிமையா இருக்கும், உன் காதுக்கு எப்படி இனிமையா இருக்கும். வார்த்தை இந்த ரொம்ப அழகுபடுத்தி பேசினாலே போதுமானது. அழகுபடுத்துறதுக்கு மனசு அழகாக தான் இருக்கும். இந்த அழகான வார்த்தைகள் பேசும்போது ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும் எப்போதுமே. அது உருவத்தின் வழிபாடு கிடையாது. நான் தலை கலைச்சிருக்கேன், தாடி வெள்ளதாக்கி வச்சிருக்கேன், பெரிய சட்டை கோட் ஷூட்லாம் போடல, ஆனால் என் வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். நான் உள்ளத்திலிருந்து பேசுகிறேன், உதத்திலிருந்து பேசுவேன். அதனால அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக. இதுதான் அதுக்கான காரணம். அதான் உண்மை. சூப்பர், அருமை. நீங்கள் எனக்காக எதாவது சைத்திரம் செய்ய வீடியோ வாங்கி கொடுப்பியா, இல்லை தம்பி ஃபோட்டோ பிடிச்சி நல்லா காட்ட போகிறாங்கன்னா, இல்லை அவன் வீடியோ எடுத்து கொடுத்து பிகினர்ஸ் தெரியாமல் கொடுத்துட்டு வச்சுக்க நான் சொல்ல போகிறேன். இல்லையே, இந்த பதிவு ரொம்ப அழகான பதிவு. இந்த பதிவு என் தம்பிங்க, நம்ம நாலு தம்பிங்க இருக்காங்க. இந்த நாலு தம்பியோடு நானும் ஒருத்தர் இருக்கேன். நான் மூத்தவங்க அண்ணனா தெரியுது. அப்படிதான் இங்கே இந்த தம்பி நாளைக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேருப்பு கூட உங்களுக்கு தான். கோபி நல்லா பேசியிருக்காரு அப்படின்னா இந்த காரணம் நான் கிடையாது, நீங்கள் நீங்கள் கேட்ட கேள்வியில் பதில் சொல்லியிருக்கேன். அதனால இங்கே இருக்க மக்கள் வேலை இருக்கு, வேலை வேலையை உண்மையாக பார்க்குறீங்களே, அதனால இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால நீங்கள் வேலையை நீங்கள் உணர்வுபூர்வமாக பார்க்கல அப்படின்னா இந்த படம் பிடிக்காது. உடல் பேச முடியாது, முடிச்சுட்டு போட்டோம் எப்போ வார்த்தை அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த சலிப்புத்தன்மை எப்போ உள்ளே வருதோ வேலை இனிமே இனிமையாக இருக்கே தெரியல. அந்த குரலாக இருக்கட்டும், மேடையாக இருக்கட்டும், நீ என்ன தொழிலை செய்ய தம்பியா, நான் முடிச்சிட்ட பிறகு நான் போய் எங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுன்னா பண்ணுவேன். க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு யாரா பண்ண, யாராது அப்படின்னு கேட்டானா அந்த வேலை தோத்துச்சு. யார் பண்ணுறது, கூப்பிட வர அப்படின்னா நான் உண்மையாக வேலை பார்த்துருக்கேன். அந்த வேலைக்கு நீ எவ்வளோ உண்மையாக இருக்கியோ அந்த வேலை காட்டோ திருப்பி கொடுக்கணும். அவ்வளோதான். அருமையாக இருந்துச்சு, அழகா பேசியிருந்தீங்க. படத்துல வந்து இந்த போர்ஷன்ல நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருந்துச்சு எனக்கு இந்த போர்ஷன்ல, ரொம்ப இம்ப்ரெஸ். எல்லாமே அப்படிதான் தம்பி, எங்களுக்கு முன்னாடி பின்னாடி என்ன நடக்கு தெரியாது. கதை படிச்சிருக்கும், கதை நடிச்சு சொல்ல எந்த சீன், 24 சீனா இருக்கிறோம். சீன் நம்பர் 38, சீன் நம்பர் 47, சீன் நம்பர் 8, 71 ஹாஸ்பிட்டல் செட்டப் பண்ணிடும். நம்ம கனெக்டே பண்ண முடியாது, கனெக்டே பண்ண முடியாது. அப்ப சொல்லுவாங்க, இங்க அது வந்தீங்க குடிச்சிங்க, குடிச்சிட்டு அப்புறம் இங்க வந்து ஹாஸ்பிட்டல் நிக்கிறீங்க, இப்ப உள்ள போக போறீங்க அப்படின்னா நான் செட் பண்ணிப்போம், மைண்ட் செட் பண்ணிப்போம். அதனால எவ்ரி சீன் சூப்பர் சேலஞ்சிங்கா இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்கா, ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா அந்த கதா நம்ம நிறைய படம் நடிப்போம் தம்பியா. இன்னைக்கு தமிழ் படம் பண்ணுவேன், மலையாள படம் பண்ணுவேன், தெலுங்கு படம் பண்ணுவேன், திருப்பி இங்க வந்து படம் பண்ணுவேன். இப்போ ஏகப்பட்ட கதாபாத்திரம் படம் சொல்ல, இந்த கதாபாத்திரம் உள்ள போறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். என்ன கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிக்கணும், யோசிச்சு திருப்பியும் இதுக்கு ஒரு ரீசன். ஏன்னா இது ரொம்ப ரக்கடா, சிரிச்சிருக்க மாட்டேன், சிரிப்பே இருக்காது, அப்படியே உருன்னு தான் இருக்கும். என்னடா அப்படியா, சரி அப்படிதான் இருக்கும். அதிகபட்ச சந்தோஷமே அவ்வளோதான் இருக்கும். இந்த மீட்டர் நம்ம அதிகபட்ச சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம், அப்படி அதுக்கே இருக்காது. அதிகபட்ச சந்தோஷமே அவ்வளோதான், அதுவும் இல்லைதான் அதில் தான் இருக்கணும். அதெல்லாம் இதெல்லாம் மீட்டருக்குள்ளே வச்சுருப்பாரு. இது எல்லாத்தையும் இந்த உள்வாங்கிறது கதாபாத்திரம். ஓகே, இது உள்வாங்கி அந்த ரக்கடாகவே இருக்கும். நம்ம பார்க்க கண்ணை தூங்கி எழுந்தோம் எண்ணி பார்ப்பேன், இப்படி தான் பார்ப்போம், இதில் அப்படி பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கணும். ஒரு மீட்டர் மேலே இருக்கும் படுத்துருப்போம், நம்ம எழுந்த யாராவது பார்க்கணும் பண்ணுவோம், மித்திர பார்ப்போம், டேட் சார் சொல்லுவார் இப்படி பார்க்கக்கூடாது, அப்படி பொட்டாக்கு பார்ப்போம்னு சொல்லுவார். அதுவே சேலஞ்சிங். என்ன நம்ம அதில் பண்ணி ப்ராக்டிஸே பண்ணதில்லை. ஸோ அதுக்கு இந்த மெனக்கடல் இல்லை, அந்த மெனக்கடல் ரொம்ப அழகு. எல்லாமே மெனக்கடல் தான், நடக்கிறது மெனக்கடல், உட்கார்றது மெனக்கடல், சாப்பிட்றது மெனக்கடல், மெனக்கடல் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தினால அந்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கும் கண்டிப்பாக. அது எல்லா போடும் இயக்குனர் மட்டுமே சார், அனில் சார் மட்டுமே சார், நான் ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு மண் கல்வி மண், நான் அப்படியே ஒப்படைச்சிருக்கேன். அவர் என்னை அழகாக உருவமாக அவர் கொண்டு வந்து அவர் தான். இந்த படத்தில் நான் சூப்பராக பேசப்படுறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இயக்குனர். அந்த ஒரு குழந்தையோட ஒரு பேசுகிற விஷயம் இருக்கும், அதில் வந்து ஒரு 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 ரெண்டு வேரியேஷன் பண்ணும். ஒன்று ஓவர்டூவில் இருக்கும், ஒன்று மைல்டாக இருக்கும். ஒரு பாட்டு பாடி அப்படி அப்படி நின்று இருக்கும், அதை பயமுத்துற மாதிரி இருக்கணும், ஜாலியாக பண்ணும். ஜாலியாக வேணும் கோபி சார், சீரியஸாக படிக்கலாம்னு. சீரியஸாக பண்ண சொல்ல எனக்கே ஒரு மாதிரி அவ்வளோ அரவறுப்பாக இருந்தேன், காண்டாகும் எனக்கு. பார்த்தா பண்ணி காட்டலாம், அது பண்ணி காட்ட படத்தை பார்க்க சொல்ல போயிடுது, இல்லை பண்ணி காட்டுவேன். எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை, எனக்கு வெக்கம் மனசோட சொல்ல எப்பவும் கிடத்தது. நான் நடிகேன், எங்கே உள்ள நடிப்பேன், இங்கே நடிப்பேன், வெளியே நடிப்பேன், எங்கே நடிச்சாலும் நடிப்பேன். ஏன் இல்லை தானே, அதுதானே ஒரு ஒரு சின்ன ஒரு பாட்டுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணி போடுறோம் இல்லை. ஒரு குழந்தைக்கு பாட்டு போடும்ல, நிலா நிலா ஓடி வா, நிலா 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 ஓடி வா, நில்லாமல் ஓடி வா, அப்படி தேடி வந்துடு மலை, அப்படி ஓப்பன் மலை மீது ஏறி வா, அப்படி இப்போ திரும்பும்போது சேஞ்ச் ஒரு நிறைய இருக்கும் கிராஃபர், அது நிறைய நடிச்சுது.
அது அது வாங்கினா இது வேணாம் இந்த இது இது வச்சு வேற பாட்டு போட்டிருக்கேன் இந்த பாட்டை வேலை இல்லை அப்படி உடனே அவன் அந்த அந்த ஓகே பண்ணிட்டாங்க. நிறைய கண்ணு பேசுவது படத்தில், கண்ணு தான் பேசியிருக்கும் பெருசா அப்படி பிளாக் அண்ட் டியூ மாதிரி இருந்தப்பையா, நான் பிளாக்கா இருப்பேன், தங்க இவங்க வளர்ச்சி மேல வந்து ஒயிட்டா இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒரு ஷார்ட் வெட்டி போவோம் ரெண்டு பேருமே. இப்படி பார்த்து நான் எம்டி ஷீட் மாதிரி எவ்வளோ ஷீட் பார்த்துருக்கியா, எம்டி ஷீட் எப்படி இருக்கேன் பார்த்துருக்கேன், உப்புக்காயதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கேன். அந்த பக்கம் பார்த்தா அப்படியே வெள்ள விளையாடு நிற்கிறாங்க ரெண்டு பேருமே, இப்படி இருக்கிற ஒரு பிரபல அதுதான் சக்சஸ், அதுதான் சக்சஸ். இங்கே இங்கே என்ன சொல்ற தம்பியா, எல்லாமே ரெண்டுக்கும் பிள்ளை, ஒரு இரவுனா ஒரு பக்கடை இருக்கும், ஒரு சந்தோஷம்னா ஒரு துக்கம் இருக்கும், ஒரு கருப்புனா ஒரு வெள்ளை இருக்கும், ஒரு அழகுனா ஒரு ரொம்ப அழகு ஒன்று இருக்கும். இங்கே நான் அசிங்கம் சொல்லவே மாட்டேன், அழகு ரொம்ப அழகு அவ்வளோ அழகு, அதனால அப்படிதான் இருக்கும். அந்த இடம் ரொம்ப அழகாக தெரிஞ்சது எனக்கு, அந்த இடமே ரொம்ப அழகாக தெரிஞ்சது. அந்த ட்ரெய்லர் கட்டில் இருக்கும் அது அருமை. அதாவது இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது நான் ஒன்றும் இல்லை மண் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. இதை வந்து நானும் என்னோட ஆசிரியரும் எனக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க என் காலேஜ்லேயுமே, நம்மளாம் யாருமே ஒன்றும் கிடையாது மண் அப்படின்ற மாதிரி சொல்லி. நான் அவங்க கேட்கல ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கல, உங்ககிட்ட கேட்குறேன் எதனால் அப்படி சொல்கிறீங்க. இருக்கிறதுலேயே ரொம்ப அழகான மண் தான் நம்மள அப்படியா, இது நான் சொல்கிறேன் பிரபா அண்ணன்னு சொல்லிட்டு என்னோட இயக்குனர் அவர் சொன்ன விஷயம் தான். மண்ணோட வேல்யூ எவ்வளோ அழகான வேல்யூ போகிறேன், ஒரு ஒரு பேப்பர் போட்டால் மக்கிடும் மண் மக்குதா, ஆமாம் ஒரு செருப்பு போட்டால் செருப்பு மண்ணுகளை போட்டு மூடி வச்சிட்டா மக்கும் மக்காதா, மக்கிடும், டைம் எடுக்கும். மனுஷ உடல் மக்கிடும், பிளாஸ்டிக்கு மக்கும், லேட்டாக எடுக்கும், டைம் எடுக்கும், மக்காத விஷயமே கிடையாது. ஆனால் விதை போட்டால் மக்காது போல, விதை உலகிதான் செய்யுது, மக்கணும் இல்லை. ஏன் மக்களை மண்ணுக்கு தெரியும் எதை விளைய வைக்கணும் எதை விளைய வைக்கக்கூடாது, அதனால நான் மண்ணாக இருக்கிறது பெரிய சந்தோஷம். இந்த பூமி நம்மளை தாங்குறது மண்ணு மேலே தான் நிற்கணும், நம்மளை தாங்குறது மண்ணு தாங்க, எவ்வளோ அழகான விஷயம் தான், எவ்வளோ அழகாக தாங்குது. அப்படி ஒரு மண்ணாக இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன், நான் மண்ணாகவே இருந்துட்டு போகிறேன், மண்ணாகவே எல்லாருமே மண்ணு தான் சொல்லு. நல்ல மண் அப்படி இருக்கு இல்லை, மண்ணே ரொம்ப அழகு தான் அதை பொறுத்த வரைக்கும். அதை நீ உருவ பிடிக்கிறது தான், ஏன் கள்ளி மண்ணை வந்து மண்ணு தானே கண்ணு மல்லி மண்ணு, நீ ஒரு ஈர கள்ளிமண்ணை ஆக்கிட்டு தம்பியா கட்டியாக ஒரு கள்ளிமண். நான் என்ன ஒன்று வடிவமைச்சுப்பேன், நான் சிலையாக வடிவமைச்சுப்பேன், பேனாவாக வடிவமைச்சுப்பேன், எனக்கு என்ன தேவை வடிவமைக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த கள்ளிமண் ரொம்ப அழகாக இருக்கும், கள்ளிமண்ணாக இருக்கும் போது தான் நான் கள்ளிமண், நான் இயற்கையோட ஒப்படைச்சிருக்கேன், என்ன எப்படி வடிவமைச்சுக்கலாம். நான் கள்ளிமண் இல்லாமல் நான் காஞ்சிட்ட வச்சுக்கேன், என் உன்னால் வடிவமைக்க முடியாதுங்க. அது நீ ஒரு வாட்டி இறுக்கி பிடிச்சிட்டேன் அப்படின்னா, என்னை உருவம் அமைச்சிட்டேன், சூடு பண்ணிட்டேன், சூடு பண்ணி சூழலில் சூடு பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நான் இறுக்கிடுது, என்னை நீ உடைக்க தான் முடியும். எப்போதுமே ஈர மண்ணாக தான் இருக்கணும், கள்ளிமண்ணாக தான் இருக்கணும். அதனால நான் என்ன 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 வழியோடும் படிக்கலாம், எந்த வடிவத்துக்கும் வச்சுக்கலாம், நான் மண் என்று நான் உணர்றேன். ஒரு கதாபாத்திரம் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அதை எப்படி உள்ளு வாங்கிப்பீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த கதாபாத்திரம் நான் ஒத்து வருதுனால எங்க சொல்லுவாங்க தம்பியா, சொல்லும்போது உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்லுவேன், இந்த குடிகாரன் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டே இருப்பான், எப்பவும் குடிச்சிட்டே இருப்பான், இல்லை குடிச்சு முடிச்சுட்டு பேச மாட்டான், தூங்கிடுவான் அப்படின்னா எப்படி தூங்குவான். நான் எதுவும் குடிச்சது கிடையாது, நான் ஏற்கனவே பார்த்த மக்கள் இருப்பாங்களே அவங்கெல்லாம் உள்ள வருவாங்க, நான் எங்கெல்லாம் பார்த்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அவங்களாம் அப்படி படுத்திருப்பாங்க, ஒரு சிலர் அப்படி படுத்திருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. இப்போ இப்போ வாயை வந்து அப்படி இருப்பாங்க. இப்போ பேசுகிற கேரக்டர்கள் உமாவோட பேச்சுக்கினு ஐயா கட்டிங் ஒரு கட்டிங் நான் கொடுவியா ஒவ்வா இப்படி போகிற பயமா அடிச்சிருவியா அதுதான் ஏ ஊதா நிறைய குடியில எவ்வளவு வேரியேஷன் இருக்கு பாரு, ராயல் குடிக்கிறதுக்கு இருக்குது, கல்ப் அடிக்கிறதுக்கு இருக்குது, இதுல எந்த குடிகாரம் என்பது அவங்க சொல்லுவாங்கல்ல, அதை உள்வாங்கி நான் கதாபாத்திரத்தை எங்கேயோ ஒருத்தர் உள்ள வச்சிருக்கேன், நான் பார்த்திருப்பேன் அந்த கதாபாத்திரத்துக்கு, நான் மெனக்கெடுதல் தான் அந்த கதாபாத்திரம், அப்படி நினைக்கிற கதாபாத்திரம் தான் எல்லா கதாபாத்திரம். எனக்கெல்லாம் வந்து நான் ஆரம்பிச்சது 2014 தான் பிரேக் புள்ள, 97 இருந்து ஆரம்பிச்சிருக்கேன், 2014 பிரேக்கு, 2024 இது ஓடித்தான் இருப்பேன், இன்னும் ஓடுவேன். நான் என் இலக்கை நான் தான் வச்சிருக்கேன் எங்க போகணும் அப்படின்னு,
அதுக்காக ஓடிட்டே இருக்கு. என்ன இழுக்கா இருக்கு உங்களுக்கு? அது சொல்லக்கூடாது, சொல்லிட்டாங்க சேர்த்துருப்பே அப்படிங்க. ஆமாம், ஒரு பெரிய மேடம் இது காத்திருக்கு, அதுக்காக ஓடிட்டே இருப்பேன். அதுக்கு வளர்த்துக்கிட்டலாம் கெட்ட கிடையாது, இன்னும் வளர்த்துட்டே இருக்கேன். வளர்த்துப்பேன், நல்லா வளர்த்துப்பேன். வளர்த்துக்கிட்ட பிறகு போவேன், கண்டிப்பாக கண்டிப்பாக போவேன். உங்கள் காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெறும் காதல் அழகு அழகு காதலை ரொம்ப அழகு தம்பியா. உன்னை இளமையாக வச்சுக்கும், பிடிக்க வைக்கும், உன்னை சீக்கிரம் எழுந்துக்க வைக்கும், உன்னை ரொம்ப நேர்த்தியாக வச்சுருக்கும். நீ யாருக்காகவும் எழுந்துக்க மாட்டேன், அந்த காதல் எழுப்போம். காலைல 7:30 வெளியே போயிடுவோம் அப்படின்னா காலைல எழுந்துப்பேன், குளிச்சிருப்பேன், ப்ரெஷ் பண்ணுவேன், நீட் அட்ரஸ் பண்ணியிருப்பேன். அவளை போய் விடுறதுக்கு பெட்ரோல் வண்டி இருக்கா முன்னாடி பார்த்துட்டு இருப்பேன். ஒரு நாள் மணிக்கு வேலை பார்ப்பேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அதான் காதல், உன்னை பக்குவப்படுத்திட்டே இருக்கும். உன் மனசை ரொம்ப அழகாக இளமையாக வச்சுக்கிறது ஒரே விஷயம் காதல் மட்டும். காதல் மட்டும்தான். ஓகே, காதல் எங்கே இருக்கு? காதல் நமக்குள்ளே தான் இருக்கு. காதல் எங்கே எங்கெல்லாம் வரும்? எல்லா இடத்துலயும் வரும், எல்லாருக்கிட்டையும் வரும், எல்லாருக்கிட்டையும் வரும், எல்லா இடத்துலயுமே வரும். இந்த இடத்துக்கும் காதல் இருக்கும். இது அதனால நம்ம என்ன தனிப்பட்ட முறையில் சொல்றோம், பொண்மையில வச்சுதான் காதல், பெண்மையில இருக்கிற காதல் காதல் தான், அது வரும் காதல் தான். அது ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். நான் கேமரா மேல காதல் வச்சிருப்பேன், சினிமா மேல காதல் வச்சிருப்பேன், என் அம்மா மேல காதல் வச்சிருப்பேன், என் அப்பா மேல காதல் வச்சிருப்பேன், என் பிள்ளை மேல காதல் வச்சிருப்பேன். இந்த காதலுக்கு பாகுபாடு இருக்குல்ல, பிரிவினை இருக்குல்ல, அந்த பிரிவினை வச்சிருப்பேன். அவ்வளவுதான். எது நமக்கு ஒத்து வரும் என்பதை ஒத்து வச்சுக்கிட்டு தான் காதல். எனக்கு ஒத்தாத விஷயத்த எல்லாமே தள்ளி வச்சிருக்கும். காதல் ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. காதலிக்கணும், எல்லாரையும் காதலிங்க, எல்லாரையுமே காதலிக்க. அன்பு தான் நம்மள, அது காதல் விஷயம் வந்து சொல்லும்போது அது அந்த வார்த்தையை ரொம்ப காதலி காதலிக்கிறியா அப்படின்னு. காதல் என்பது பரிமாற்றம் என்பது அன்பு தானே. அன்போட பரிமாற்றம் எப்படி சொல்லு? அன்போட பரிமாற்றம் என்ன? குட், வெரி குட். நான் இது ஒரு அன்பு தான் எனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். தம்பி வணக்கண்டா, நல்லா கண்டா, ஒரு அன்பு இருக்கு. நீ அன்பை வெளிப்பாடுக்கான விஷயம் தான், எப்படி வேணா வெளிப்பாடலாம் அப்படின்றீங்க. வெளிப்படுத்து தானே, இந்த வார்த்தையா இருக்கலாம், இல்லை ஒருத்தர் ஏறமாட பண்டி எப்படி ஆச்சு பாருங்க, கோச்சிக்கிட்டியா? ஏ ஏறுமாடு சொல்லியிருக்கனே, பண்ணியும் சொல்லியிருக்கனே, அடிச்சிருக்கனே, ஏன் கோச்சிக்கல? தோணல. ஏன் தோணல அப்படின்னா நான் சிரிச்சுட்டே சொல்லிருக்கேன், ஏறுமாட பண்ணி சொல்ற விதம், ஏறமாட பண்ணி சும்மா வந்து உட்காந்துருக்கேன்ப்பா போகுதுப்போம். என்ன தாள் ஏறுமாடு நான் பண்ணிடுறேன், இதே வார்த்தை தான் நான் சொன்ன விதர்களை சிரிப்பு கலந்து அன்பு கலந்து சொல்லும் போது தேன் இனிக்காது, தேன் இனிக்கிற மாதிரி இருக்கும். தேன் ஒன்று நான் ஃபீல் பண்ணுறேன்ல, அந்த ஃபீல் தான் தம்பியா, அதான் அந்த ஃபீல் தான் பண்ண முடியும். அதுதான் பண்ண அவ்வளோதான். அருமை. மறக்க முடியாத இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லணும்னா அதை சொல்லுவீங்க? கொடைக்கானல், கொடைக்கானல் அந்த மழை அந்த சீன் தான் மறக்கவே முடியாது. அதனால வாழ்நாள் மறக்க முடியாது. அதை சொல்லணும் தம்பியா, டிசம்பர் மாதம் ஷூட் ஆகல, பயங்கர குளிர், அநியாயுத குளிர். டிசம்பர் மாதம்லாம் நீ நியர் த கிறிஸ்மஸ்க்குள்ளே போய் நின்னெல்லாம் அவ்வளோதான், உன்னால் நிற்க முடியாது, ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்கும். அதில் ஷூட் வச்சு அதில் ஷூட் வச்சு வந்து ரைட் எஃபெக்ட்டு அது மறக்க முடியாதுங்களால மறக்க. ப்ரொடியூசர் சூப்பர் ப்ரொடியூசர் பிள்ளை, யூஎஸில் வேலை பார்த்து படம் பண்ணதுக்காகவே பணம் சம்பாரிச்சுட்டு வந்து சினிமா தான் பண்ணுவேன்னு நின்று சினிமா பண்ணுறது மகிழ்ச்சா. அவர் பேர் என்ன? மகா மகா மூவிஸ் மகா மூவிஸ் ஆமாம். அவர் ரொம்ப யங் சாப் மாதிரியே இருப்பார், ஹீரோ மாதிரியே இருப்பார். பார்த்தேன் பாசிட்டிவாக தான் பேசுவார், நெகட்டிவாக பேசவே மாட்டார், எப்போதும் பாசிட்டிவாக தான் பேசுவார். சொல்ல ஆரம்பிக்கிற காலகட்டத்திலேருந்து இன்னை வரைக்கும் நிறைய செலவு பண்ணியிருந்தாலும் முகத்தில் காட்டவே மாட்டார். ரொம்ப நல்ல மனிதர், அவருக்காகவே இந்த படம் ஓடணும், அதுக்காகவே ஓடணும், கண்டிப்பாக ஓடணும். ஓகே, ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்காக நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? முதல்ல நான் நடிக்கணும், அதுக்கு எங்கள் கணக்கு நீங்கள் ஒரு லெஜெண்டாக தான் தெரியுறீங்க. நீ நடிக்கிறவில்ல, நானே சரியாக நடிக்காதவன், நானே இப்போ தான் கற்றுக்கிறேன். நான் போய் இன்னொருத்தர் எப்படி தராசில் போட முடியும்? முதல்ல நான் கற்றுக்கணும் பிள்ளை, நான் நடிக்கணும், முதல்ல ஒழுங்காக நடிக்கணும். அதை எப்போ நான் ஒழுங்காக பண்ணுறேனோ அப்போ சொல்ல முடியும் என்னால். சரி, ஓகே. இப்போ சமீபத்தில் இன்னொரு இன்சிடெண்ட்டை பார்த்துருந்தோம், சின்ன பசங்கள்லாம் ஃப்ளைட்டில் கூட்டின்னு போன அந்த இன்சிடெண்ட்டை, அதை பற்றி சொல்லலாம். நல்ல பதிவு அது ஆக்சுவலாக. வருஷம் வருஷம் கொண்டு போக முடியல, வருஷம் வருஷம் ஏதாவது ஓமத்தை தெரிவித்தோ இல்லைனா ஓமில் இருக்க மக்களோ இல்லை பிறவிலே பார்வையில்லாத தம்பிங்க, பிறவிலே வாய் பேச முடியாத காது இப்போ கேட்க முடியாத பிள்ளைங்க, இது மாதிரி மக்களை தேர்ந்தெடுத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ளைட்டில் கூட்டு போய் விமானத்தில் கூட்டு போய் ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையோ ஒரு ஹோட்டலை தங்க வச்சு அவங்க என்னோட சாப்பிட்டுக்கலாம். ஃபோன் பண்ணி எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல, கற்றுப்பாங்கல்ல, ஃபோன் பண்ணி ரிசப்ஷன் ஃபோன் பண்ணி அந்த பிள்ளை வாய் பேச முடியாது, ஆனால் ஃபோன் எடுத்து காதல் வச்சுட்டு அப்படி சொல்லும்போது அந்த பிள்ளை ஏதோ ஒரு முயற்சி பண்ணுதுல்ல, அந்த ரூம் நம்பருக்கு ஏதாவது வரும், ஆள் வருவாங்க வந்துட்டு என்ன வேணும் கேட்பாங்க வச்சுக்கி, அந்த பிள்ளை வந்து சைன் லாங்குவேஜ் சொல்லும் இல்லை எழுதி காட்டும், தான் விருப்பத்தை சொல்லுதில்ல, முயற்சி பண்ணுதில்ல, அவன் ஜெயிச்சிச்சு. ஓகே, உங்கள் கோ ஆர்டிஸ்ட் வரும் மேம், அவங்கள பற்றி எதாவது சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக அடிக்க முடியும் மக்கள், அவங்க ஓப்பனாக பேசிடுவாங்க. இது வந்தாலும் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு பேசவே மாட்டாங்க, இது வந்தாலும் டக 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 டக்னு வார்த்தை வரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அந்த ஃபாஸ்ட் கேட்ட மாதிரி உண்மையாக இருப்பாங்க, ரொம்ப நேர்த்தியான ஒரு உண்மையில அவங்களை பார்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் முதல்ல சில வறுமை அப்படிங்க, வறுமை விடக்கூடாதுங்க, வறுமை கூடுங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் கூட முடியல, ஏன் அப்படின்னா
ஒரு கதாபாத்திரம் அப்படி மேம்பட்டு நிற்க சொல்ல அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருப்பில்ல, அது சொல்லியில் வராது, சொல்லி வந்தால் வேஷம், சொல்லாமல் வந்தால் தான் பாசம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி ஒரு கதாபாத்திரம் ஒரு சொல்ல அது அவங்கள பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. மேம் சொல்லுங்கள் மேம், அப்படி தான் கேட்பேன். அவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க அப்படின்னு, ரொம்ப சூப்பராக அடிக்கக்கூடிய மேடம், உண்மையிலேயே மெனக்கடல் நிறைய அந்த படத்துக்கு அவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க, ஒத்துணு பேரோடு விடுவாங்க, முடிய பிடிச்சி இழுத்து போட்டிருக்கோம், எங்கேயுமே கோபப்பட பிள்ளை ஒரு ஷார்ட்டில் தான் முடிய பிடிச்சி இழுத்து அப்படி போட்டு போட்டோம், அவ்வளோ போட்டிருப்பேன் நான்லாம் போட்டு தான், எப்படி சொல்ல முடியாதுல்ல, அவ்வளோ முடிய கையில் பிடிச்சிருப்பேன், இழுத்து போட்டு விழுணும், பூமியில் விழுணும், விழுந்து புறண்டு அப்படின்னு அப்படி அடிபட்டு வேணும்னு நிற்பாங்க, கட்டி அடிச்சோம். நான் சொன்னேன் மாஸ்டர் கட்டாக மேலே பட்டுற போதும் அப்படின்னு நான் பயப்பு நிற்கிறேன், அவங்க பயப்படவே இல்லை, பட்டு வச்சோடனே அப்படி போய் சுற்றி டபுள் கொத்து கேடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா, ரொம்ப விளக்கட்டுருக்காங்க மேம், அதுக்கு பெரிய வாழ்த்து கேட்டால் அவங்களுக்கு. அதில் கூட வச்ச குட்டி பாப்பா குட்டி பாப்பா மிரட்டிச்சு, அது அதுவாகவே இருக்குது ஜாலியாக சூப்பராக, அந்த குழந்தை என்ன பண்ணுமோ அந்த குழந்தை ரொம்ப அழகாக பண்ணிடுச்சு. இயக்குவர்கள் எல்லாரும் ரொம்ப அழகாக வேலை பார்த்தேன், இது மியூசிக்கல் பிளே, நான் நடந்து வந்தாலும் ஒருத்தர் நிற்கணும், ஸ்டே பண்ணணும், ஸ்டே பண்ணி பார்க்கணும் அப்படிலாம் இருக்கல, அது மியூசிக்கல் பிளே இருக்கும், எப்போதும் மியூசிக் பின்னாடி ஒரு ஆறாறு ஓடிட்டே இருக்கும், அந்த ஆறாறு அந்த படத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இயக்குனர் எல்லாத்துக்கும் காரணம் இயக்குனர், ரொம்ப முக்கியம், அனில் சார்கிட்ட பெரிய வாழ்த்து சொல்கிறோம் அவருக்கு, அதனால் ப்ரொடியூசராக பெரிய வாழ்த்துக்கள், இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையணும், கண்டிப்பாக நல்ல படம், கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா விஷுவல் பியூட்டி சூப்பராக இருந்தது யார், விஷுவல் கலைஞர் பார், நீ பார்த்தா தெரியும் கேமராமேன் ஐயாக்கு பெரிய வாழ்த்து சொல்லும், பியூட்டிஃபுல்லாக வேலை பார்த்தாங்க எல்லாருமே தம்பியா, டோட்டலாக அந்த டீமே ஏடிஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக வேலை பார்த்துருக்காங்க, அனைவரும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு வெற்றி முக்கியமான வெற்றிக்கான காரணம் நாங்கள் கிடையாது, நான் கிடையாது, கண்டிப்பாக இதில் வேலை பார்த்த எல்லா மக்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு தான். ஓகேண்ணே, தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ நேரம் கேட்ட எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ரொம்பவே நன்றி, படத்துக்கு ரொம்ப ஆல் தி பெஸ்ட், இன்னொரு நல்ல இடத்துல நல்ல நல்ல உங்களை கூடிய சீக்கிரம் சந்திப்பேன், நன்றி. உங்கள் வார்த்தைக்கு பெரிய நன்றி தம்பியா, ஜோக்ஸ் பார்ட் உண்மையை சொல்கிறேன், உங்கள் வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் பேசுகிற பற்றி ரொம்ப அழகாக இருக்குது, அதே மாதிரி இந்த மூணு தம்பிகளுக்கும் பெரிய வாழ்த்துக்கள், அவ்வளோ உண்மையாக இருக்கீங்க, அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் தம்பியா, இன்னும் மென்மேலே வளர வாழ்த்துக்கள், சூப்பராக வளர்ந்துருவீங்க, உங்களுடைய அந்த இந்த இந்த ஜாலியாக ஒரு விஷயத்தை பேசுகிறீங்களே, ஆனால் அவ்வளோ போராட்டம் இருக்குது, உங்கள் முகத்தை தெரியவே இல்லை, அவ்வளோ அழகாக வச்சுருக்கு, உங்களை பார்க்கும்போதே இன்ட்ரு குடும்பத்தை தோணுச்சு, அதனால தான் இந்த பதிவு, இல்லைன்னா அந்த பதிவு கிடச்சிருக்காரு, இந்த பதிவுக்கு பெரிய வாழ்த்துக்கள், தெரிஞ்சோ தெரியாமலும் யார் மனசு அது புண்படுத்துற மாதிரி பேசுனா அது பெரிய மன்னிப்பு, இந்த 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 நேர்காணல் ரொம்ப அழகான நேர்காணலாக இருக்கும், அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், மறக்காமல் படத்தை தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும், ரொம்ப நல்ல படம், மறக்காமல் பார்த்துங்க, வாழ்த்துக்கள், வாழ்க வாழ்க. With the most trusted jeweler, Sri Kumaran Thangamaligai. ஆசியாவிலேயே மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரே காலேஜ், சென்னை அம்ருதா.